ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய குடும்பங்களில் பணப்பற்றாக்குறை காரணமாக பலவிதமான பிரச்சனைகள் வந்தாலும் கணவன் மனைவிக்கு என்று தனிப்பட்ட பல பிரச்சனைகள் இன்றைக்கு வந்து கொண்டே தான் இருக்கின்றது. அதற்கு செவ்வாய்க்கிழமை இந்த தீபத்தை ஏற்றுங்கள். நிச்சயமாக வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதோடு கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையானது மேலோங்கும். இந்த தீபத்தை எப்பொழுது யாருக்காக ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பொருளாதார பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அது கூடிய விரைவில் சரி செய்யக்கூடிய பிரச்சனை. ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருப்பதுனால வரக்கூடிய பிரச்சனை, அல்லது விட்டு கொடுத்து போகாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை பூதாகாரமாக வெடிக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழவும், ஒருவரை ஒருவர் புரிந்து ஒற்றுமையோடு வாழவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு எந்த கடவுளை வணங்க வேண்டும்? கண்டிப்பாக இதற்கு தீர்வை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். ஏன்னா முருகப்பெருமான் தான் குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடியவர். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேண்டும் அப்படின்னு சொன்னால் உடனே நாடக்கூடியவர் முருகப்பெருமான் தான். குழந்தை வரத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். திருமணமாகிய புதிதில் புதுமண தம்பதிகள் அதிக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இன்பமாக இருப்பார்கள். அதுவே ஒரு குழந்தை குடும்பம் என்று வளர்ச்சி அடையும் பொழுது கணவன் மனைவி இடையே காரணமில்லாமல் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதனால அந்த குடும்பத்திலையும் அவர்கள் இருவருக்கும் நிம்மதியானது குலைந்து போகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் விட்டு கொடுக்காமல் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கொண்டு அவர்கள் இடையே பேச்சுவார்த்தையே இல்லாத சூழல் கூட இன்று பல குடும்பங்கள்ல இருக்கு. இவ்வாறு கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இருவருமே ஒன்றாக அமர்ந்து கொஞ்ச நேரம் செலவு செய்து பேசி தீர்த்து கொள்ளலாம். அடுத்தபடியாக எடுத்து வைக்கக்கூடிய அடி தெய்வ நம்பிக்கை தான். இந்த நிலையில கணவன் மனைவி இருவருமே தங்களுடைய ஒற்றுமைக்காக வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகள் ஒன்றாக இணைந்து முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் பூஜைகள் செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று அங்கு முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம். வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து முருகப்பெருமானுடைய படத்திற்கு சிகப்பு மலர்களால் அலங்காரம் செய்து தயாராக வேண்டும். முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன் ஒரு மா இலையை வைத்து அதன் மேல ஒரு அகல் வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி தீபம் ஏற்றிய பிறகு கணவன் மனைவி இருவருமே ஒன்றாக பூஜை அறையில் அமர்ந்து முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்ல வேண்டும். மிக முக்கியமாக கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்ல பலனை கொடுக்கும். இப்படியாக இருவரும் ஒன்றாக இணைந்து நாங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எங்களுக்குள் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்கவே கூடாது என்று மனமுருகி வேண்டுங்கள். மா இலையின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த மண் அகழ் விளக்கானது உங்கள் பிரார்த்தனை முடியும் வரை எரியட்டும். குடும்பத்தில் எப்பொழுதுமே அமைதியாக இருக்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் இவ்வாறு தொடர்ந்து செய்து வர அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதோடு குடும்பத்தில் அமைதியானது மேலோங்கும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு மனப்பான்மையானது வளரும். இதனால சண்டை சச்சரவுகள் குறைந்து ஒற்றுமையானது அதிகரிக்கும். ஒரு சில வீடுகளில் கணவன் வேற ஊர்ல இருப்பாரு, மனைவி மட்டும் வீட்டில் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மனைவி மட்டுமே விளக்கேற்றி வழிபாடுகளை செய்யலாம். அல்லது கணவன் மட்டும்தான் ஏற்ற முடியுது அப்படின்னு சொன்னால் கணவன் மட்டுமே விளக்கேற்றி வழிபாடுகளை தொடரலாம். கணவன் மனைவி இருவரிடமும் ஒற்றுமையானது அதிகரிக்கவும் குடும்பத்தில் அமைதியானது நிலைத்திருக்கவும் கண்டிப்பாக இந்த தீபத்தை
மா இலை மீது வைத்து நீங்கள் ஏற்றி வழிபடுங்கள். முருகப்பெருமானை பக்தியோடு பற்றுங்கள். நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் சந்தோஷங்களையும் வாரி வழங்குவர். இப்படியாக இந்த தீபத்தை ஏற்றி முடித்த பிறகு அந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் செய்து மறு வாரத்திற்காக தனியாக எடுத்து வையுங்கள். அந்த மா இலையை எடுத்து கால்படாத இடத்துல போட்டு விடுங்கள். இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் செய்து வரும்பொழுது நல்ல பலன் உண்டு. அதே போல ஒரு சிலருக்கு எத்தனை வாரங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற சந்தேகம் இருக்கும். கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த தீபத்தை ஏற்றி வந்தால் ரொம்பவே நல்லது. முடிந்த இனிப்பு வகையை படைத்து முருகப்பெருமானை வழிபட்டு அந்த இனிப்பு வகையை அக்கம் பக்கத்து வீட்டினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதை கொடுங்கள். இப்படி தொடர்ச்சியாக செய்து வந்தால் நிச்சயமாக கணவன் மனைவியிடையே புரிதலானது ஏற்படுவதோடு வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஒற்றுமையான வாழ்வாகவும் அமையும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.